பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரதஸ்மை ஸ்ரீ குரவே நம குரவே சர்வலோகாணாம் பிஷதே பவரோகிணாம் நதையே சர்வவித்யாணாம் தட்சிணா மூர்த்தையே நமோ நம ஓம் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் நம்ம வந்து சித்ரா பௌர்ணமி இந்த நாள் ஒரு மிகப்பெரிய உன்னதமான நாள் இந்த பிரபஞ்சத்தில் பேராற்றல் கொன்ற இந்த பூமியில் இந்த பிரபஞ்சம் நமக்கு அள்ளி அள்ளி ஒவ்வொரு நிமிடங்களும் நம்மளை உயர்த்தி கொண்டே இருக்கிறது நம்ம அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு செட் பண்ணிவிட்டால் போதும் நல்ல நாள் எது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க சுபமுகூர்த்த நாள் சொல்லுவோம் அடுத்தது என் பிறந்த நாளை சொல்லுவோம் என் நட்சத்திரத்தை சிறப்புன்னு நம்ம சொல்லுவோமா எஸ் எனக்கு எதாவது ஒரு நல்லது ஏற்பட்டால் அந்த நாளில் நல்லதுன்னு சொல்லுவோம் ஆனால் நம்ம எதற்காக இந்த பிறவி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்மாவை கழிப்பதற்காக இந்த பிறவி எடுத்திருக்கோம் கர்மாவை எப்போ கழிக்கிறோம் அதற்கு வாய்ப்பு கிடைச்சாலும் நம்ம அதை கன்ஃபார்மேஷன் பண்ண முடியல ஏன்னால் நான் நல்லது தான் பண்ணுறேன் ஆனாலும் கஷ்டம் எனக்கு வந்துட்டே இருக்கேன் அப்போ அந்த கர்மா நம்மளை தொடர்ந்துட்டே இருக்குது சரி இந்த நல்லதை இந்த நல்லதோடு சேர்ந்து நல்ல விஷயங்களாக நமக்கு ஏற்பட இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல்களை நாம் ஏற்றுக்கொள்ள அனுபவித்துக்கொள்கிறது அப்படிங்கிற ஒரு அற்புதமான நாட்கள் இருக்கும் பார்த்தீங்களா ஃபார்ச்சூன் டைம் ஃபார்ச்சூன் டேஸுன்னு சொல்லுவாங்க அது பேர் அந்த டேஸ் தான் சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் பயன்படுத்திக்கிறாங்க உதாரணமாக நான் சொல்கிறேன் தைப்பூசம் பங்குனி உத்திரம் பூரம் இப்படி ஒவ்வொரு நாட்களையும் சித்தர்கள் மிகப்பெரிய நாட்களாக பயன்படுத்துகிறாங்க அதை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த நட்சத்திரத்தின் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிக்கிறாங்க இந்த நட்சத்திரத்தை தொடர்பு படுத்திக்கிறாங்க சீக்கிரம் அவங்க கனெக்ட் பண்ணிடுறாங்க யார் கூட இறைவன் கூட அப்படி இந்த பூமியில் வரக்கூடிய பிரபஞ்சம் அளிக்கக்கூடிய பேராற்றலை நமக்குள் ஏற்றுக்கொண்டு அந்த நாள் சிறப்பு வழிபாடுகள் பண்ணும்பொழுது இந்த உலகத்தில் அதிசயிக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கும் நடக்கும் மிராக்கள்னு சொல்லுவாங்களே அது நமக்கும் நடக்கும் ஆமாம் சார் அது எப்போ சார் எனக்கு இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதோ பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை அன்றைக்கி சித்ரா பௌர்ணமி இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷம் இந்த சித்திரையில் வரக்கூடிய சூரியனுக்கு பலம் மிகப்பெரிய அதிகம் உச்சம் பெற்ற சூரியன் நேராக சந்திரன் பார்த்துட்டாள்னா ஏழாம் இடத்துல இருக்கார் ஒன் எயிட்டி டிகிரியில் அந்த சூரியனும் சந்திரனும் இருக்கும்பொழுது ஃபுல் மூண்டே இந்த நாளன்னைக்கு இந்த பூமியில் மிகப்பெரிய ஒரு ஒலி பிரகாசம் இருக்கும் பிரம்மாண்டமான ஒளின்னா என்னது சூரியன் சித்திரை மாதம் வெயிலுக்கு குகந்தது ரொம்ப பிரகாசமாக சூரியன் முழு பவரோடு இருப்பார் சூரியன்லேருந்து யார் முழு சக்தியை வாங்கிறது சந்திரன் அதுவும் பௌர்ணமி அன்றைக்கி முழு நிலவாக ஃபுல் மூன் அங்கே சந்திரனுக்கு மிகப்பெரிய பிரகாசமாக இருக்கிறது அப்போ இந்த நாள் அன்னைக்கு இந்த பூமிக்கு எவ்வளோ பெரிய உன்னதமான விஷயங்கள் வருதுன்னு பாருங்கள் பூமி தன்னைத்தானே தன்னைத்தானே என்ன பண்ணிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா புதுப்பித்து கொள்கிறது நாம் வந்து என்ன சார் இது நீங்கள் சொல்கிறீங்க ஆமாங்க நம்ம பூமி நகர்ந்துட்டுருக்குன்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா ஒத்துந்தா ஆகணும் ஏன்னா இன்றைக்கி விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க புவியீர்ப்பு விசையினால் நமக்கு அது தெரிகிறது கிடையாது ஆனால் பூமி சுற்றி வர்றதா சுற்றி வர்றது நமக்கு தெரியாமல் நம்ம உட்காந்துட்டுருக்கோம் புவியீர்ப்பு விசையினால் அதே போன்று நாம் இப்படியே இருக்கும் பொழுது இந்த ஃபுல் மூன் டே அன்னைக்கு பூமி தன்னத்தானே புதுப்பித்து கொள்கிறது தனக்குள்ள ஆற்றலை புதுப்பித்துக் கொள்கிறது அந்த புதுப்பிக்கும் பொழுது பேராற்றல் இந்த பூமியிலிருந்து வரும் அந்த அன்னைக்கு தான் மிகப்பெரிய விசேஷ நாளாக சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் புதிய தீட்சை எடுப்பாங்க அந்த வழிபாட்டு முறைகளை பண்ணுவாங்க முழு இரவும் இறைவனுக்காக அர்ப்பணிப்பாங்க அந்த நாளை சிறப்பான கொண்டாடுவார்கள் அப்போ நாமும் அவர்கள் வழியில் இருக்கக்கூடிய பக்தர்களாக இருக்கும்பொழுது அடியார்களாக இருக்கும்பொழுது நாம் அதை பின்பற்றணுமா வேண்டணுமா நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தணும்னு நினச்சா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு வழிபாடு சிறப்பு வழிபாடுன்னா என்ன அந்த காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு எல்லோரும் நிலவு சாப்பாடு சாப்பிட்றத பார்த்துருப்பீங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா கிரிவலம் நம்ம இப்போ திருவண்ணாமலை சாது யாத்திரை பண்ணுறோம் இந்த சாது யாத்திரை மிக பிரம்மாண்டமாக கடவுள் அனுகிரகத்தில் மிக மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது ஏராளமான பேர் வராங்க பெரிய பெரிய நபர்கள் வந்து இங்கே அன்னதானத்துக்கு வந்து கொடுக்குறாங்க உலகம் எங்கும் இருக்கிறவங்க அதை பார்க்குறாங்க இந்த மாதிரி கிரிவலம் போகிறது சிவாலயங்கள் சென்று வர்றது சிவனுக்கு பூஜை பண்ணுறது அபிஷேகங்கள் பண்ணுறது தியானம் பண்ணுறது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை மேம்படுத்துறதுக்கு சித்ரா பௌர்ணமி வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய அற்புத பௌர்ணமியாக அமையும் சித்ரா பௌர்ணமி வழிபாடு உங்களை மேம்படுத்தும் புதுப்பிக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல் முருகா வெற்றி முருகனுக்கு ரகரோகரா